மூன்று நாளிலேயே ஜப்பானில் இருந்த அத்தனை வியாதியும் போய்விட்டது. நண்பர்களே, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஏற்க முடியுமா? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ராமாயண மகாபாரத கதை இல்லை, இதிகாச புராணம் இல்லை, வரலாறு நடந்த உண்மைகள். நான் இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். கிறிஸ்துவர்கள் கூட சைத்தான்கள் என்று சொல்லுவார்கள். நாம தான் குரு தேவதைகள் பேய் பிசாசுன்னு சொல்றோம். நான் ஒரு தடவை சிங்கப்பூர் போயிருந்த போது ஒரு சைனீஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு வாசல பெரிய பெரிய நிலக்கண்ணாடி வச்சிருந்தாங்க. சரி, இன்னொரு சைனீஸ் வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்லயும் பெரிய நிலக்கண்ணாடி வச்சிருந்தாங்க. ஐயா, வீட்டுக்குள்ள நுழையும்போதே பெரிய பெரிய நிலக்கண்ணாடி வச்சிருக்கீங்களே, எதுக்குன்னு அவங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த பேய் பிசாசு பூதம் தான் வீட்டுக்குள்ள வருமா? இப்படி வந்து இந்த கண்ணாடியை பார்த்தபோது ஏற்கனவே உள்ள உட்காந்துருக்கான்னு திரும்பி போயிடுவான். தான் ஒரு வீட்டையே கண்ணாடியில் பார்த்துட்டு உள்ள ஏற்கனவே உங்க இருக்கான்னு திரும்பி போயிடும். இப்படி ஒரு நம்பிக்கை. உலகம் பூராவும் நல்ல சக்திகள் தீய சக்திகள் என்று இரண்டு இருப்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்னை தன்னுடைய ஆராய்ச்சினாலே யோக சக்தினாலே தலையில்லாத முண்டமான அந்த ராணுவ வீரர்களை விரட்டினார்கள் என்பதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அன்னை என்பவர்கள் பொய் சொல்லுவதற்காக பிறக்கவில்லை. அன்னைக்கு என்ன வேண்டும்? சின்ன வயதிலேயே ஆன்மீகத்தை நினைத்து திருமணமான அன்னை கணவனோடு சென்று குடும்பம் பண்ணிக்கொண்டு குழந்தை குட்டிகளை பெறாமல் ஆன்மீக தேடலை வைத்துக் கொண்டு அரவிந்தை வந்து தரிசித்தார் என்றால் ஆற்றல் மிகுந்த அன்னை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படியேற்பட்ட பிறகு மிக சிறப்பான முறையிலே 1910 இருந்தவர் 1950 வரை உயிரோடு வாழ்ந்தார் அரவிந்தன். 1950 டிசம்பர் 5 சமாதி அடைந்தார் அவர். 1926 வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் தோன்றியது. அன்றைய தினம் அரவிந்தருடைய பூர்ண யோகம் சித்தி அடைந்து விட்டது. எதை குறித்து கடுமையாக யோக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் அரவிந்தர். 1926 அது மிக சிறப்பான முறையிலே சித்தித்து விட்டது. அவ்வளவுதான் அவர்களே. பாண்டிச்சேரி போனவர்களுக்கு தான் தெரியும். போனீங்கன்னா ஆசனம் வச்சுட்டு நிதானமா இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டு வரணும். சில குறிப்பிட்ட நாட்கள்ல எல்லாத்தையும் திறந்து காட்டுவாங்க. அங்க போய் வம்பெல்லாம் பேசக்கூடாது. அன்றையிலிருந்து 1950 மகாசமாதி அடைந்தவர் என்ற அரவிந்தர் வெளியே வரவில்லை. மோனத்திலே அமர்ந்து கொண்டு அத்தனை பொறுப்புகளையும் அன்னையிடம் விட்டு விட்டார். ஒரு வருஷத்துக்கு 4 வெளியே வந்து தரிசனம் கொடுத்துட்டு உள்ள போய்விடுவாராம். எனக்கே அந்த செய்தி தான் தெரியும், இப்பதான் தெரியும். அப்போ என்ன ஒரு திடமான யோகியா இருந்திருந்தார். ஒரே இடத்துலயே இருந்துட்டு அதே அரவண ஆசிரமத்திலேயே இருந்துட்டு பாண்டிச்சேரியிலே இருந்துட்டு வெளிப்படாம தன்னுடைய அறையிலேயே அமர்ந்து கொண்டு யோகம் தியானம் பண்ணிட்டு இருந்தார் அரவிந்தர். 24 வருடங்கள்